फ्रेंड्स, वेलकम टू माय यूट्यूब चैनल। आई एम योर इंग्लिश ग्रामर टीचर। सो आई एम बैक विद अ न्यू वीडियो और ऑलरेडी आई हैव अपलोडेड ये वीडियो ऑन यूट्यूब, दैट इज टाइप्स ऑफ सेंटेंस। इफ यू हैव नॉट वॉच दिस वीडियो, प्लीज गो एंड वॉच दिस वीडियो। आफ्टर द लिंक इज इन डिस्क्रिप्शन। ओके, सो फर्स्ट ऑफ ऑल, बिफोर गोइंग टू स्टार्ट दिस वीडियो, दिस इज अ लेसन नंबर टू। ओके, लेसन नंबर वन इज अ टाइप्स ऑफ सेंटेंस। If you have not watched this video, go and watch. If you watch that video, you understand this this lesson, okay? Today we are going to start a new lesson. The lesson name is Parts of a Sentence Grammar. So, my dear friends, இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா Parts of a Sentence Grammar, okay? Parts of a Sentence Grammar. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண இந்த Parts of a Sentence வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா த்ரீ பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ். பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து த்ரீ பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், ஓகேவா? செகண்ட் கேட்டகரி வந்து டூ பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ், ஓகே? த்ரீ பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி வந்து டூ பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ். சார் ரெண்டு சொல்றீங்களே, மூணு பார்ட் இருக்குன்னு சொல்றீங்க, ரெண்டு பார்ட் இருக்குன்னு சொல்றீங்க, எது கரெக்ட் எது ராங்கு அப்படின்னு வந்து உங்க மைண்ட்ல வந்து ஒரு க்வெஸ்சன் வரலாம். ஒண்ணுமே இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரெண்டுமே வந்து கரெக்ட் தான், ஓகேவா? த்ரீ பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ் கூட கரெக்ட் தான், ரெண்டு பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ் கூட கரெக்ட் தான், ஓகே? ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா த்ரீ பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ். த்ரீ பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ் என்ன என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஐ ஹாவ் எ புக், ஓகே? ஐ ஹாவ் எ புக். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ வந்து சப்ஜெக்ட், ஓகே? சப்ஜெக்ட் எஸ் போட்டுக்கலாம். செகண்ட் வந்து ஹாவ், வேர்ப் இது, ஓகேவா? இது வந்து ஒரு வேர்ப். நான், என்கிட்ட ஒரு புக் இருக்குது, ஏ, ஓகேவா? ஒரு புக் இருக்குது, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஓகேவா? எஸ்விஓ, சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். இப்போ வந்து இது மூணுமே சேர்த்தா என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், செகண்ட் வந்து வேர்ப், தேர்ட் வந்து புக்கு, ஓகே? இப்போ தெரியுதா கரெக்டா? ஓகே, சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் மூணு பார்ட் ஆக்சியா, இதுதான் வந்து த்ரீ பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ், ஓகே? சப்ஜெக்ட் எதுக்கு இது? ஏன்னா இது சப்ஜெக்ட் வந்து யாருக்கிட்ட இருக்கு புக்கு, என்கிட்ட இருக்குது, அதனால வந்து நான் சப்ஜெக்ட், மெயின் சப்ஜெக்ட். ஹாவ் யாரு? ஹாவ் வந்து ஒரு வேர்ப், ஓகேவா? அந்த வேர்ப்ல வந்து என்ன சொல்லுதுன்னா, யாருக்கிட்ட இருக்கு புக்கு, என்கிட்ட இருக்குது, ஓகேவா? ஆப்ஜெக்ட் என்ன? ஒரு புக்கு, ஓகே? இதுதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ். பேசிக் தான் இது, ஓகேவா? ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்குறேன், கொஞ்சம் பாருங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ரவி வாஸ் ஹாப்பி வித் ஹிஸ் சைக்கிள். அங்கே வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு, சென்டென்ஸ் வந்து சிம்பிளாக இருந்துச்சு, மூணே மூணு வார்த்தை, ஈஸியாக வந்து பண்ணிட்டோம். இங்கே எப்படி பண்ணலாம்? ஒன்றுமே இல்லை. ரவி வந்து சப்ஜெக்ட், ரவி எப்படி இருந்தான்? ஹாப்பியா இருந்தான் பாஸ்ட் டென்ஸ், ஓகேவா? அதனால வந்து வாஸ் இருக்கு. ரவி வாஸ் ஹாப்பி, ரவி எப்படியா இருந்தான்? ஹாப்பியா இருந்தான், ஓகேவா? ரவி ஹாப்பியா இருந்தான், ஓகேவா? சப்ஜெக்ட் வந்து ரவி, வேர்ப் வந்து இது வாஸ், ஓகேவா? இங்க வந்து மெயின் வேர்பே வந்து வாஸ் தான், அதே மாதிரி வந்து இங்க வந்து மெயின் வேர்ப் வந்து ஹாவ் தான். கொஞ்சம் கவனிங்க, இங்க வந்து சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, வித் ஹிஸ் சைக்கிள் அப்படின்னு. இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்டிவ் பார்ட் தான், ஓகேவா? இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்டிவ் பார்ட் தான், இது சென்டென்ஸோட ஆப்ஜெக்டிவ் பார்ட். சப்ஜெக்ட் வந்து ரவி வாஸ் ஹாப்பி வித் ஹிஸ் சைக்கிள், ஆப்ஜெக்டிவ் பார்ட். முடிஞ்சிச்சா? மூணு பார்ட் ஆயிடுச்சு, பிரிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, மாம் ஹாவ் ஏ குட் கிச்சன். அம்மா கிட்ட எப்படி கிச்சன் எப்படி இருக்கு? ரெண்டும் வந்து அம்மா கிட்ட வந்து கிச்சன் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது, ஓகேவா? குட் இருக்குது, ஓகே? இங்க சப்ஜெக்ட் யாரு? மாம். இங்க வந்து ஹாவ்,
have வந்து verb ஓகேவா மெயின் verb சப்ஜெக்ட் வந்து மாம் ஏ கிச்சன் ஒரே ஒரு கிச்சன் தான் இருக்கு ஓகேவா ஒரு வீட்டில் ஒரு ஒரு கிச்சன் தான் இருக்கும் ஏ கிச்சன் இது எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் பார்ட் புரிஞ்சிருச்சா இப்போ நெக்ஸ்ட் பாருங்க தெரியுதாப்பா ஓகே கிளியரா தெரியுதா ஷீ ஹாஸ் ஏ கோல்டு வாட்ச் அவள்கிட்ட என்ன இருக்கு அவள்கிட்ட அவன் அந்த அந்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு கோல்டு வாட்ச் இருக்குது ஓகேவா இங்க வந்து ஹாஸ் யூஸ் பண்ணிருக்கேன் இங்க வந்து ஹாவ் ஏன்னா ப்ரொனவுன் வந்துச்சுன்னா அங்க வந்து ஹாஸ் தான் வரணும் ஓகேவா ப்ரொனவுன் வந்துச்சுன்னா ஹாஸ் தான் வரணும் கூட வந்து இங்க வந்து ஹாவ் போட்டிருக்கேன் ஹாஸ் போடணும் இங்க ஓகேவா சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ் ஓகேவா இது தப்பு ஓகே ஹாஸ் மாம் ஹாஸ் ஏ குட் கிச்சன் ஓகேவா ஷீ ஹாஸ் ஏ கோல்டு வாட்ச் ஷீ ஹாஸ் ஏ கோல்டு வாட்ச் ஓகேவா அவள்கிட்ட என்ன இருக்குது கோல்டு வாட்ச் இருக்குது எவ்வளோ கோல்டு வாட்ச் இருக்குது ஒரு கோல்டு வாட்ச் இருக்குது ஏ கோல்டு வாட்ச் ஓகே ஷீ வந்து சப்ஜெக்ட் ஹாஸ் வந்து வெர்ப் இது வந்து கோல்டு வந்து ஆப்ஜெக்ட் ஓகே ஷீ ஹாஸ் ஏ கோல்டு வாட்ச் இது வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி முடிஞ்சிருக்கு இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரிகளோட சென்டென்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் ஏ புக் மூணு பாட்டு ரவி வாஸ் ஹாப்பி வித் ஹிஸ் சைக்கிள் இதுவும் வந்து மூணு பாட்டு சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் மாம் ஹாஸ் ஏ குட் கிச்சன் ஓகேவா மாம் ஹாஸ் இங்க வந்து நான் சொன்னேன் ஹாஸ் வரணும் எஸ் ஓகேவா ஹாஸ் வரணும் ஓகே கீழே இருக்கு பாத்தீங்களா அதே தான் ஹாஸ் ஏ குட் கிச்சன் அம்மா கிட்ட என்ன இருக்கணும் அம்மா கிட்ட என்ன இருக்கு ஒரு நல்ல கிச்சன் இருக்குது ஓகேவா ஷீ ஹாஸ் ஏ கோல்டு வாட்ச் அவள்கிட்ட என்ன இருக்கு அந்த பொண்ணு கிட்ட ஒரு கோல்டு வாட்ச் இருக்குது மூணு மூணு பாட்டு இருக்கு ஓகேவா இது புரிஞ்சிச்சா இப்போ நெக்ஸ்ட் கேட்டகரி கேட்டகரி நம்பர் டூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க நான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி சொன்னேன் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வந்து மூணு பாட்டு இருந்துச்சு இப்போ வந்து செகண்ட் கேட்டகரி சொல்கிறேன் கவனமாக கேளுங்க செகண்ட் கேட்டகரியோட சென்டென்ஸ் பார்க்கலாம் இதில் வந்து ரெண்டே ரெண்டு பாட்டு தான் ஓகேவா அஹமத் ஏட் ஏ ஈட் தி ஆரேஞ்ச் அஹமத் ஏட் தி ஆரேஞ்ச் அஹமத் என்ன சாப்பிட்டான் ஆரேஞ்ச் சாப்பிட்டான் ஓகேவா அஹமத் வந்து எஸ் ஓகேவா சப்ஜெக்ட் யாருங்க அஹமத் கவனமாக பாருங்க சப்ஜெக்ட் யார் அஹமத் ஓகே ஏட் தி இருக்கு இல்லையா ஏட் தி இது வந்து ப்ரிடிகேட் ஓகேவா இதில் வந்து செகண்ட் கேட்டகரியில் ரெண்டே ரெண்டு தான் ஃபஸ்ட் என்ன சப்ஜெக்ட் இன்னொன்று வந்து ப்ரிடிகேட் சப்ஜெக்ட் பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபார்மேஷன் இருக்கிறது தான் வந்து ப்ரிடிகேட் ஓகேவா அஹமத் ஏட் தி ஆரேஞ்ச் அஹமத் என்ன பண்ணா ஆரேஞ்ச் வந்து சாப்பிட்டான் ஓகேவா ஏட் ஏட் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிப பாஸ்ட் பாஸ்ட் டென்ஸோட சென்டென்ஸ் ஓகேவா வி டூ அதனால வந்து எயிட் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் வந்து ஜோசப் ஜோசப் லைக் டு பிளே கிரிக்கெட் ஜோசப்க்கு என்ன பிடிக்கும் லைக் என்ன பிடிக்கும் கிரிக்கெட் பிடிக்கும் ஜோசப் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வந்து பிடிக்கும் ஜோசப் லைக் டு பிளே கிரிக்கெட் இங்கே சப்ஜெக்ட் யார் யார் கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாடுறது யாருக்கு பிடிக்கும் கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாடுறது சப்ஜெக்ட் வந்து ஜோசப் ஜோசப்க்கு என்ன பிடிக்கும் கிரிக்கெட் விளையாடுறது வந்து பிடிக்கும் ஓகேவா ஜோசப் சப்ஜெக்ட் லைக் டு பிளே கிரிக்கெட் இல்லையா இது மூணுமே வந்து இது எல்லாமே லைக் டு பிளே கிரிக்கெட் இது எல்லாமே வந்து ப்ரிடிகேட் ஓகே முடிஞ்சிருச்சா ரொம்ப ரொம்ப ஈஸி அதில் நாங்கள் மூணாக பிரித்தோம் இங்கே வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் அவ்வளோதான் மை ஃபேவரட் மந்த் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க எக்ஸாம்பிள் மை ஃபேவரட் மந்த் இஸ் மார்ச் இப்போ யாரோட மாதம் மார்ச் மாதம் வந்து யாருக்கு ஃபேவரெட்டு எனக்கு ஃபேவரெட் மை ஓகேவா மை வந்து சப்ஜெக்ட் மை ஃபேவரெட் வந்து சப்ஜெக்ட் மை ஃபேவரெட் மந்த் இஸ் மார்ச் என்ன மார்ச் எந்த மாதம் பிடிக்கும் மார்ச் எதுக்காக பிடிக்கும் அது வந்து அவனோட பிறந்த நாளாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் பிறந்த மாதம் ஏதாவது இருக்கலாம் ஓகேவா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முதல்லயே சொன்னேன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சப்ஜெக்ட்
வேர்ப் ஆப்ஜெக்ட் மூணு பார்ட் இருக்கும். அது என்ன ஃபர்ஸ்ட் கேட்டகரி சென்டென்ஸ். நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்து சொன்னேன் ஐ ஹாவ் ஏ புக்கு, அதெல்லாம் வந்து மூணு மூணாக பிரித்தோம், அது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அது புரிஞ்சிருச்சா? ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், அகமத் ஏட் தி ஆரஞ்ச், அது வந்து செகண்ட். அகமத் வந்து சப்ஜெக்ட், சப்ஜெக்டை பற்றி எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால் அது வந்து ப்ரிடிகேட். ஓகேவா? இது வந்து ஆச்சு. இங்கே கூட பார்க்கலாம், மை ஃபேவரட், என்னோட ஃபேவரட் என்ன, என்னோட ஃபேவரெட்டு மந்த் இஸ் மார்ச், ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுட்டோம். இது சப்ஜெக்ட், அங்கே கரெக்டாக தெரியல, அது விடுங்க, இங்கே பாருங்கள். ஓகே, மை ஃபேவரட் மந்த் இஸ் மார்ச். இங்கே மேலே வந்து எஸ் போட்டேன், எஸ் எதுக்காக போட்டேன், சப்ஜெக்ட்க்கு போட்டேன். வி போட்டேன், வி எதுக்காக போட்டேன், வேர்புக்கு போட்டேன். ஓகேவா? ஆப்ஜெக்ட்க்கு ஓ போட்டேன். அதே மாதிரி வந்து செகண்ட் கேட்டகரியில் வந்து சப்ஜெக்ட்க்கு எஸ் போட்டேன், அதுக்கப்புறம் வந்து ப்ரிடிகேட்க்கு பி போட்டேன். ஓகே, இவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ரெண்டுமே வந்து சொல்லிட்டேன், ரெண்டு கேட்டகரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியில் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி, இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது அதிகமாக. ஓகேவா? சப்ஜெக்டில் சப்ஜெக்ட் எந்த மாதிரி சப்ஜெக்ட், வேர்ப் வந்தால் வேர்ப் எந்த மாதிரி வேர்ப், வேர்பில் வந்து எத்தனை வேர்ப் இருக்குது, ஆப்ஜெக்டில் எத்தனை டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்குது, இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்க்கணும். ஓகேவா? இது வந்து பேசிக், கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் முழுசாக பார்க்க போகிறோம். ஓகே, கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேபி உங்களுக்கு வந்து தெரியாமல் போகலாம், புரியாது, அதெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன்னு நீங்கள் கவனிங்க. அப்படி புரியுதுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அடுத்த வரப்போகிற வீடியோஸ், என்னோட வீடியோஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வீடியோஸ் வரும், நெக்ஸ்ட் லெசன்ஸ் எல்லாம் வரும். இப்போ சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட் அடுத்த வரும், அடுத்த நெக்ஸ்ட் வந்து வீடியோ வரும், அதில் எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இது வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், அவ்வளோதான். புரியலன்னா ஒன்றும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அப்படியே வந்து வீடியோ பாருங்கள், முழுசாக பாருங்கள், அவ்வளோதான் போதும். ஓகேவா? ஓகே, இப்போ கவனிங்க. முதல்ல வந்து நாங்கள் என்ன பார்த்தோம், பார்ட்ஸ் ஆஃப் ஏ சென்டென்ஸில் வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கும்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து மூணு பார்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து த்ரீ பார்ட்ஸ் ஆஃப் ஏ சென்டென்ஸ். த்ரீ பார்ட்ஸ் ஆஃப் ஏ சென்டென்ஸ்னா என்னன்னா சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். சென்டென்ஸோட பார்ட்ஸ் எவ்வளோ பா இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க, மூணு பார்ட் இருக்கு, சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து ஆன்சர் சொல்லுவீங்க. ஓகேவா? ஹவு மெனி பார்ட்ஸ் ஆஃப் ஏ சென்டென்ஸ், தேர் ஆர் த்ரீ பார்ட்ஸ் ஆஃப் ஏ சென்டென்ஸ். வாட் இஸ் இட், சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி? இட் இஸ் வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ். நவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னா, வாட் இஸ் தி டூ பார்ட்ஸ் ஆஃப் ஏ சென்டென்ஸ். ஓகேவா? கொஸ்டின் நான் என்ன கேட்டேன், சென்டென்ஸோட ரெண்டு பார்ட் என்ன அப்படின்னு கேட்டால் சப்ஜெக்ட் ப்ரிடிகேட் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லணும். ஓகேவா? கவனிச்சிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வந்து சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்டில் வந்து இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான கிராமர், கவனமாக கேளுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, என்ன இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு. சப்ஜெக்டில் வந்து நவுன் இருக்குது, அதுக்கப்புறமா ஸ்லாஷ் போட்டு ப்ரொனவுன் இருக்குது, ஜெரண்ட் இருக்குது, இன்ஃபினிட்டிவ் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா நாலு இருக்குது. ஓகேவா? நாலு விதமான சப்ஜெக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன, நவுன், ஏதாவது பேர் இருக்கலாம். ஓகேவா? யாராவது எதா யாராவது யார் ஒரு யாராவது ஒரு பையன் இருப்பான், அவனோட பேர் வந்து ரவி இருக்கும், இல்லைன்னா குமார் இருக்கும், இல்லைன்னா ஹரிஷ் இருக்கும், ஏதாவது ஒரு பேர் இருக்கும். ஓகேவா? அந்த பேருக்கு வந்து நவுன் அப்படின்னு சொல்லுவோம். பேர் எடுத்துட்டு அவன் இவன் சொல்றது இல்லையா, அவள் இவள் அப்படின்னு சொல்றது இல்லையா, அது வந்து ப்ரொனவுன். ஓகே, அது வந்து ப்ரொனவுன். பேர் இல்லாம அவன் இவன் சொல்றது இல்லையா, அது வந்து ப்ரொனவுன். இப்போ வந்து ஒரு வேர்ப் தான் முதல்ல இருக்கும் சென்டென்ஸ்ல. ஓகேவா? ஒரு வேர்ப் இருக்கும், அந்த வேர்புக்கு பக்கத்துல வந்து ஐஎன்ஜி போட்டு இருந்துச்சுன்னா அது வந்து ஜெரண்ட். சென்டென்ஸோட சப்ஜெக்டே வந்து ஒரு வேர்ப் இருக்கும். வேர்ப்னா என்ன, ஒரு ஆக்ஷன். ஓகேவா? அதுவா இருக்கும். அப்படி இல்லைன்னா வேர்ப் தான் இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து டி ஓ டூ இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது மூணுமே வந்து, இது நாலுமே வந்து, சாரி நாலு நாலுமே வந்து சப்ஜெக்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, வேர்ப் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, வேர்ப் இருக்கு. வேர்பில் எத்தனை இருக்குது, மூணு கேட்டகரியோட வேர்ப் இருக்குது.
ஃபர்ஸ்ட் கேட்டகிரின்னா மெயின் வெர்ப், அந்த சென்டென்ஸோட மெயின் வெர்ப் என்னதான் அவன் ஆக்ஷன் பண்றான், அந்த ஆக்ஷன்ல என்ன, அந்த சென்டென்ஸ்ல என்ன ஆக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றது இல்லையா, ஆக்ஷன் அதுதான் வந்து மெயின் வெர்ப். ஓகேவா, ஹெல்பிங் வெர்ப் இருக்கு. ஹெல்பிங் வெர்ப்னா என்ன, ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், ஹாவ் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா, இதுக்கப்புறமா ஒன்று இருக்குது மாடல் ஹெல்பிங் வெர்ப். மாடல் ஹெல்பிங் வெர்ப்னா என்ன, கேன், குட், ஷல், ஷுட், வில், வுட் இதெல்லாம். ஓகேவா, அது கூட வந்து சேர்ந்து என்ன இருக்கும்னா ஹெல்பிங் வெர்ப் கூட இருக்கும், குட் ஹாவ், ஷுட் ஹாவ், வில் ஹாவ், வுட் ஹாவ் இந்த மாதிரி வந்து இருக்கும். இது வந்து மூணாவது கேட்டகரி. இப்போ வந்து ஒன் பை ஒன்னா நாங்கெல்லாம் அதுவெல்லாம் பார்க்க போறோம். இப்போ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கும் கீழே வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப் இருக்குது. வேர்ப்ல என்ன இருக்குது, டிரான்சிட்டிவ் வேர்ப். டிரான்சிட்டிவ் வேர்ப்னா என்ன, ரொம்ப ரொம்ப ஈஸி, அந்த வேர்ப்புக்கு கூட வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகேவா, அதுக்கு தான் வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறமா வந்து இன்டிரான்சிட்டிவ் வேர்ப்னு எழுதிருக்கு. இன்டிரான்சிட்டிவ் வேர்ப்னா என்ன, அதுக்கு பக்கத்துல வந்து எதுவுமே இருக்காது, ஆப்ஜெக்டே இருக்காது, அதுக்கு வந்து இன்டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதெல்லாம் பார்த்து வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, புரியலன்னா ஒண்ணுமே இல்லை. சலையன்ட்டா இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டா பாருங்க, நெக்ஸ்ட் என்னோட வரப்போற வீடியோஸ்ல வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேவா, கவலையே படாதீங்க, ஃப்ரீயா இருங்க, மைண்ட் ஃப்ரீயா வைங்க, ஈஸியா இந்த சென்ட் இந்த லெசன் மட்டும் வந்து முழுசா முழுசா கவனிங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ல வந்து எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, ஆப்ஜெக்ட்ஸ்ல ரெண்டு பார்ட் இருக்கு, அதுக்குள்ள இன்னும் ரெண்டு கொஞ்சம் பார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா, ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து காம்ப்ளிமெண்ட் இருக்கு. ஆப்ஜெக்ட்ல வந்து ஆப்ஜெக்ட் இருக்கு, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ப்ரீபோசிஷனல் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வந்து ஆப்ஜெக்ட்ல வந்து காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்குள்ள என்ன இருக்கு, சப்ஜெக்டிவ் இருக்கு, ஆப்ஜெக்டிவ் இருக்கு. ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி. டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சென்டென்ஸ் சொன்னேன், ஐ ஹாவ் ஏ புக் அப்படின்னு வந்து ஒரு சென்டென்ஸ் சொன்னேன். புக் என்ன, ஆப்ஜெக்ட். ஓகேவா, யார்கிட்ட இருக்கு, அதுதான் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கும் அது வந்து டைரக்ட். ஓகேவா, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, ப்ரொனவுன் இருக்கும். ப்ரொனவுன்னா என்ன, ஐ, வி, ஹிம், ஹர், ஷி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, மீ இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, ப்ரீபோசிஷன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் சின்ன சின்ன வார்த்தை, ஃபார், இன்னு, புட்டு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வார்த்தை, பிஃபோர், ஆஃப்டர் சின்ன சின்ன வார்த்தை வந்து ப்ரீபோசிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, நீங்க கவலையப்படாதீங்க, புரியலன்னா ஒண்ணுமே இல்லை, நீங்க இந்த லெசன் மட்டும் கவனமா கேளுங்க. ஓகேவா, காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா என்ன, சென்டென்ஸ்ல ஒண்ணுமே இல்லை, காம்ப்ளிமெண்ட்னா அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்காக ஒரு வார்த்தை இருக்கும் கடைசியில. ஓகேவா, அது இருந்தா தான் அந்த சென்டென்ஸோட மீனிங் வந்து முழுசா வரும். ஓகேவா, கம்ப்ளீட் ஆகும் அந்த மீனிங், அதுக்கு தான் வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லணும். அது வந்து சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட் வரும், இல்லைனா ஆப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட் வரும். சப்ஜெக்டிவ்னா சென்டென்ஸ்க்கு முன்னாடி வர்றது இல்லையா, அது சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட், இது வந்து ஆப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா, ஒண்ணுமே இல்லை, புரியலன்னா ஒண்ணுமே இல்லை, நீங்க இந்த லெசன் மட்டும் கவனமா கேளுங்க, போக போக உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிங்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், என்ன இருக்குன்னா பேரு டிங்கு இருக்கு, பேர். ஓகேவா, டிங்கு இஸ், இஸ்னா டிங்கு இஸ் இருக்கா, இருக்காங்க, இருக்கு அப்படின்னு மீனிங் வரும். ஓகேவா, எக்ஸாக்ட் மீனிங் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு கிராமட்டிக்கல் வேர்டு. இது என்ன, இது ஹெல்பிங் வேர்ப் இது. ஓகேவா, என்ன வேர்ப் இது, ஹெல்பிங் வேர்ப். திங்கு வந்து ஈஸ், திங்கு வந்து சப்ஜெக்ட். தெரியுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு கரெக்டா தெரியுதா? ஓகே, இப்போ தெரியுது, பார்க்கலாம். திங்கு வந்து யாரு, சப்ஜெக்ட். ஓகேவா, என்ன சப்ஜெக்ட், நவுன். திங்கு வந்து அந்த பொண்ணோ இல்ல பையனோ இல்ல ஒரு டாகோ எதுவோ. ஓகேவா, அதோட பேரு திங்கு. ஓகேவா, ஈஸ் என்ன வந்து, ஹெல்பிங் வேர்ப். ஓகேவா, கியூட், கியூட்னா என்ன, அழகா இருக்கான் அப்படின்னு சொல்றது இல்லையா, அதுதான் திங்கு இஸ் கியூட். ஓகேவா, ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன் பார்த்து இவ்வளோ அழகா இருக்கானே அப்படியே அது சொல்றது இல்லையா, அதுக்கு தான் வந்து
இங்கில இங்கிலீஷ்ல வந்து கியூட் அப்படின்னு சொல்றது. பிங்க் வந்து சப்ஜெக்ட், இஸ் வந்து வெர்ப், சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட். இங்க எஸ் சி போட்டிருக்கேன் இல்லையா, சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட். இப்போ பிங்கு இஸ் பிங்க் வந்து எப்படி இருக்கான், எந்த மாதிரி இருக்கான், எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. இப்போ கியூட் போட்டா கம்ப்ளீட் ஆகுதா சென்டென்ஸ், சப்ஜெக்ட் இஸ் கியூட், சாரி பிங்கு இஸ் கியூட், இதுதான் வந்து சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா, சப்ஜெக்ட பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கு, அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் யார் பத்தி இருக்கு, சப்ஜெக்ட் பத்தி இருக்கு. அதனால வந்து அது போட்டா தான் வந்து சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது, அதுக்காக வந்து சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவான். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சென்னை இஸ் ஏ நைஸ் சிட்டி. ஓகேவா, சென்னை எப்படி சிட்டி, ஒரு நல்ல சிட்டி. ஓகேவா, சென்னை வந்து ஒரு சிட்டி, சென்னை இஸ் ஏ நைஸ் சிட்டி. சென்னை வந்து நவுன். ஓகேவா, நவுன் வந்து சப்ஜெக்ட், இது ஒரு சப்ஜெக்ட். எந்த மாதிரி சப்ஜெக்ட், எந்த மாதிரி சப்ஜெக்ட், இது நவுன். சப்ஜெக்ட்ல என்ன இருக்கு, நவுன் இருக்குது. ஓகேவா, சென்னை வந்து ஒரு பேர், அதனால வந்து நவுன். இஸ் வந்து ஹெல்பிங் வேர்ப், என்ன வேர்ப், ஹெல்பிங் வேர்ப். ஓகேவா, இந்த சென்டென்ஸ்ல வந்து ஒரு மெயின் வேர்ப் இது. ஓகேவா, இந்த முன்னாடி சொன்னோம் இல்லையா, இதுல கூட வந்து ஹெல்பிங் வேர்ப் கிடையாது, இஸ் மெயின் வேர்ப். சப்ஜெக்ட்ல வந்து சப்ஜெக்ட் வந்து டிங்கு, டிங்குக்கு அப்புறம் வந்து இந்த சென்டென்ஸ்ல வந்து அது மட்டும் தான் வேர்ப் இருக்கு, அதனால வந்து இஸ் வந்து மெயின் வேர்ப். அதே மாதிரி தான் இங்க கூட சென்னை, சென்னை இஸ் ஏ நைஸ் சிட்டி, சென்னை ஒரு நல்ல சிட்டி. இப்போ நீங்க பாருங்க, சென்னை இருக்கு, எங்க இருக்கு, எப்படி இருக்கு, எந்த மாதிரி இருக்கு, எதுவுமே கிடையாது, பாதி தான் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்போ நான் இது படிச்சா சென்னை இஸ் ஏ நைஸ் சிட்டி, சென்னை ஒரு நல்ல சிட்டி அப்படின்னு வந்து கம்ப்ளீட் ஆகுது, மீனிங் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டா கொடுக்குது. இதுதான் வந்து சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட். யார் பத்தி, நல்ல சிட்டி என்ன இருக்கு, சென்னை இருக்கு, சப்ஜெக்ட பத்தி நைஸ் சிட்டி காம்ப்ளிமெண்ட். ஓகேவா, சப்ஜெக்ட பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதனால வந்து சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, இது வந்து ஹானஸ்டி. ஹானஸ்டினா என்ன, நேர்மை. ஓகேவா, ஹானஸ்டி இஸ் தி பெஸ்ட் பாலிசி அப்படின்னு இருக்கு. ஹானஸ்டி என்ன, சப்ஜெக்ட். இஸ் என்ன, மெயின் வேர்ப். இந்த சென்டென்ஸோட மெயின் வேர்ப் என்ன, இஸ். ஓகேவா, பெஸ்ட், பெஸ்ட் என்னன்னா எப்பவுமே வந்து நல்லது, ரொம்ப நல்லது. ஓகேவா, ரொம்ப நல்லா. பாலிசி, நேர்மையா இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு இது, பழக்கம். ஓகேவா, பாலிசி அப்படின்னு சொல்லலாம், பழக்கம், நேர்மையான பழக்கம் அப்படின்னு சொல்றதுதான். நேர்மையா இருக்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா, நேர்மையா இருக்கவங்க வந்து எப்பவுமே தப்பா நடக்காது, எப்பவுமே வந்து எல்லாருமே வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம், நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன, ஐ ஆம் பிளேயிங், ஐ ஆம் பிளேயிங் ஃபுட்பால், நான் விளையாடிட்டு இருக்கேன், நான் விளையாடிட்டு இருக்கிறேன். என்ன விளையாடிட்டு இருக்கேன், ஆப்ஜெக்ட், ஃபுட்பால். ஓகேவா, இப்போ நீங்க பாருங்க இந்த சென்டென்ஸ் கவனமா கேளுங்க, சப்ஜெக்ட் வந்து நான் எஸ் போட்டேன்னா, கீழே வந்து ஆம் இருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறமா வந்து பக்கத்துல வந்து ஆம் இருக்கு, இது வந்து ஹெல்பிங் வேர்ப். இப்போ நாங்க மூணு சென்டென்ஸ் முதல்ல பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஈஸி இருந்துச்சு, அதெல்லாம் என்ன, மெயின் வேர்ப் இருந்துச்சு. இங்க வந்து ஆம் வந்து மெயின் வேர்ப் கிடையாது, ஆம் வந்து ஒரு ஹெல்பிங் வேர்ப். ஓகேவா, ஒரு ஹெல்பிங் வேர்ப். ஓகே, பிளேயிங் இருக்கு இல்லையா, இதுதான் விளையாடிட்டு இருக்கிற, இது வந்து மெயின் வேர்ப். ஃபுட்பால் என்ன விளையாடிட்டு இருக்கான், ஃபுட்பால். இப்போ பாருங்க இந்த வேர்ப் இருக்கு இல்லையா, இந்த வேர்ப் வந்து என்ன வேர்ப், டிரான்சிட்டிவ் வேர்ப். இதுக்கப்புறமா என்ன இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகேவா, இது அப்புறமா டைரக்டா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. பிளேயிங் என்ன விளையாடிட்டு இருக்கான், டைரக்ட், புரியுதா, வேர்புக்கு பக்கத்தில் வந்து டைரக்டா ஒரு வேர்ப் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த என்ன ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் பக்கத்துலயே. ஓகேவா, இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஐ ஆம் பிளேயிங் ஃபுட்பால். ஐ ஆம் வந்து சப்ஜெக்ட், ஐ வந்து சப்ஜெக்ட், ஐ ஆம் வந்து ஹெல்பிங் வேர்ப், பிளேயிங் வந்து மெயின் வேர்ப், இது வந்து ஃபுட்பால் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஏன் டைரக்ட் ஆப்ஜெக்ட், நான் தான் அதை விளையாடிட்டு இருக்கேன். ஓகேவா, நான் அதை கிக் பண்ணா அது மூவ் ஆகும், ஒரு பால் வந்து நான் உதச்சுனா கையை காலால வந்து தள்ளுனா அது பால் மூவ் ஆகும்.
அதனால வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ கவனிங்க, ஷீ ஹாஸ் ஏ ஃபுட்பால். இது இந்த சென்டென்ஸ்ல என்ன இருக்கு? ஷீ அவள் கிட்ட, அந்த பொண்ணு கிட்ட என்ன இருக்கு? ஹாஸ். ஹாஸ்னா அவங்க கிட்ட இருக்கு, இருக்கு. ஓகேவா? இங்க மீனிங் வந்து ஹாஸோட இருக்கு. ஹாஸ் வந்து மெயின் வெர்ப் இந்த சென்டென்ஸோட. சப்ஜெக்ட் என்ன? அந்த பொண்ணு, ஷீ. ஓகேவா? ஷீ ஹாஸ் ஏ ஃபுட்பால். அந்த பொண்ணு கிட்ட என்ன இருக்கு? ஃபுட்பால் இருக்குது. ஓகேவா? ஒரு ஃபுட்பால் இருக்குது. அந்த ஃபுட்பால் இல்லைன்னா சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. அந்த பொண்ணு கிட்ட இருக்கு, என்ன இருக்கு யாருக்குமே தெரியாது. அது போட்டால் தான் கம்ப்ளீட் ஆகும். ஃபுட்பால் போட்டால் தான். அதுக்கு தான் வந்து எஸ்சி அப்படின்னு போட்டிருக்கேன், சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜாகிங். ஜாகிங் இஸ் குட் ஹேபிட். ஓகேவா? ஜாகிங் போறது வந்து ஒரு நல்ல ஹேபிட். ஓகேவா? நல்ல பழக்கம். ஜாகிங் இஸ் ஏ குட் ஹேபிட். இங்க வந்து ஜாகிங் நல்லா, ஜாகிங் என்ன நல்லா? பழக்கம். ஓகேவா? இது போட்டாதான் வந்து ஜாகிங் போறாங்க. ஓகேவா? ஜாகிங் இஸ், இது போட்டாதான் சென்டென்ஸோட மீனிங் வந்து கம்ப்ளீட்டா வரும். அதுக்காக தான் வந்து ஃபுல்லா போட்டிருக்கேன், கீழே வந்து எஸ்சி போட்டிருக்கேன். தெரியுதா? ஜாகிங் இஸ் ஏ குட் ஹேபிட். சப்ஜெக்ட் வந்து ஜாக், ஜாகிங். வேர்ப் வந்து இந்த சென்டென்ஸோட மெயின் வேர்ப் வந்து இஸ். குட் ஹேபிட் சப்ஜெக்டை பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் சென்டென்ஸோட மீனிங் வந்து கம்ப்ளீட்டாக வரும். அதுக்காக வந்து குட் ஹேபிட் அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? கீழே வந்து எஸ்சி அப்படின்னு எழுதியிருக்கேன். சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே ஐஎன்ஜி இருந்துச்சு பார்த்தீங்களா. ஓகே, நான் ஏ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இந்த வீடியோவில், ஏற்கனவே முன்னாடியே சொன்னேன். வேர்புக்கு பக்கத்தில் ஜாகிங் வந்து ஒரு ஓடுறது. ஓகேவா? ஜாகிங்னா ஓடி ஓடுறது. காலையில் வந்து ஜாகிங் போகிறோம்னு சொல்கிறீங்க இல்லையா? அதுதான் ஜாகிங் போறது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்ப். அது அதுக்கு பக்கத்துல ஐஎன்ஜி போட்டி சப்ஜெக்டா யூஸ் பண்ணாதான் வந்து ஜெரண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, புரியலன்னா ஒன்றும் அவசரம் இல்லை, எதுவுமே கிடையாது. நீங்க ஃப்ரீயா இருங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா வீடியோஸ் எல்லாம் வரும், அதுல வந்து நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ சும்மா வந்து பேசிக் இன்ட்ரோடக்ஷன் தான். நெக்ஸ்ட் பாருங்க, டூ ரீட் இருக்கு. இங்க வந்து ஜெரண்ட் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இங்க வந்து டூ ரீட், டூ போட்டு இதுவும் கூட வந்து ரீட் வந்து ஒரு வேர்ப் படிக்கணும், ஒரு ஆக்ஷன், ஒரு வேலை. ஓகேவா? வேர்ப் டு ரீட், டூ போட்டு சப்ஜெக்டா மாத்துறீங்க இதுக்கு. இது வந்து இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்ஃபினிட்டிவ்னா என்ன? டூ போட்டு எழுதுறது வந்து இன்ஃபினிட்டிவ். ஓகேவா? டூ போட்டு ஒரு வேர்புக்கு பக்கத்துல டூ போட்டு எழுதி சப்ஜெக்டா யூஸ் பண்றது தான் வந்து இன்ஃபினிட்டிவ். ஓகேவா? இந்த இங்கே இந்த லைன்ல, இந்த லைன்ல வந்து இந்த சென்டென்ஸ்ல டு ரீட் இஸ் ஏ குட் ஹேபிட். ஓகேவா? படிக்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து சப்ஜெக்ட், வேர்ப் வந்து இஸ், இஸ் வந்து மெயின் வேர்ப் இந்த சென்டென்ஸோட. இஸ் குட் ஹேபிட், நல்ல பழக்கம். ஓகேவா? டு ரீட், படிக்கிறது வந்து என்ன? நல்ல ஹேபிட். இது போட்டாதான் வந்து சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும், சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. தெரியுதா? ஓகே, யூ பீப்புள். ஓகே, யூ பீப்புள் ஆர் செல்ஃபிஷ். ஓகேவா? செல்ஃபிஷ்னா யாரு? செல்ஃபிஷ்னா யாருப்பா? யாருமே காசே கொடுக்கறது இல்லை, அவனே வச்சுக்கிறான், எப்பவுமே வந்து யாருக்குமே வந்து ஹெல்ப் பண்றது இல்லை, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து செல்ஃபிஷ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எல்லாமே வந்து அவனே வச்சுக்குவான், யாருக்கும் வந்து என்னடா கடவுள் வந்து நம்மளுக்கு இவ்வளவு கொடுத்துருக்காரு, மற்றவங்க கூட கொடுக்கலாம், இன்னொன்று வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுக்கலாம், அந்த மாதிரி வந்து எண்ணம் இருக்காது அவங்கக்கிட்ட வந்து செல்ஃபிஷ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யூ பீப்புள். ஓகேவா? இங்கே வந்து யூ இருக்கு. யூ என்ன? ப்ரொனவுன். பீப்புள் என்ன? நவுன். ஓகேவா? பீப்புள் வந்து ஒரு கலெக்டிவ் நவுன். அதெல்லாம் இன்னும் சொல்லணும்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பாருங்க. நவுனும் வந்திருக்கு, ப்ரொனவுனும் வந்திருக்கு. சில சென்டென்ஸில் வந்து நவுனும் இருக்கும், ப்ரொனவுனும் இருக்கும். நான் மேலே நிறைய சென்டென்ஸ் சொன்னேன். ஓகேவா? அதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஷீ இருந்துச்சு. இதுக்கு மேலே வந்து ஒரு நான் சென்னை சொன்னேன், சென்னை வந்து நவுன், ஷீ வந்து ப்ரொனவுன். இங்கே வந்து யூ இருக்குது, யூ வந்து ப்ரொனவுன், பீப்புள் வந்து நவுன், ரெண்டுமே சேர்த்து கூட போடலாம். இந்த மாதிரி சென்டென்ஸ் கூட வரும். ஓகேவா? யூ பீப்புள் ஆர், ஆர் வந்து இந்த சென்டென்ஸில் என்ன? மெயின் வேர்ப். இது ரெண்டுமே வந்து சப்ஜெக்ட்.
யூ பீப்புள் வந்து சப்ஜெக்ட், ஆர் வந்து வேர்ப். செல்ஃபிஷ் இருக்கு இல்லையா, சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட். அவங்க இருக்காங்க, என்ன இருக்காங்க, எப்படி இருக்காங்க, செல்ஃபிஷா இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்காங்க, செல்ஃபிஷா இருக்கிறாங்க. யூ பீப்புள் ஆர் செல்ஃபிஷ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ரா சிப், ஓகேவா, ரா சிப். புஷ்டு, புஷ்டுனா தள்ளுறது. யாருக்கு தள்ளுறது, தமன்னா. ராசிப் வந்து என்ன பண்றான், தமன்னாக்கு புஷ் பண்றான், புஷ் பண்ணி தள்ளி விடுறான் தமன்னாக்கு. இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ராசிப் வந்து பேரு, ஓகேவா, சப்ஜெக்ட், அதுக்காக வந்து எஸ் போட்டிருக்கேன், புஷ்டு, ஓகேவா, V2, ஓகேவா, பாஸ்ட் டென்ஸோட வேர்ப் இது, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, புஷ்டு, இடி போட்டிருக்கேன், ஓகேவா, புஷ்டு, புஷ்டு தமன்னா, ஓகேவா, தமன்னா. இதுவும் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ ராசி வந்து தள்ளி விட்டான், யாருக்கு தள்ளி விட்டான், தமன்னா. தமன்னா தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தமன்னா வந்து என்ன ஆச்சு, மூவ் ஆச்சு, புரியுதா, அப்படியே வந்து ஸ்டாச்சு மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கான, சிலை மாதிரி இல்லை. இல்லை, தள்ளி போட்டால் யாராவது என்ன ஆகும், கொஞ்சம் ஷேக் ஆவாங்க, கொஞ்சம் தள்ளுவாங்க, மூவ் ஆவாங்க, அதுக்கு தான் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றது. ஓகே, மேலே கூட நான் சொன்னேன், ஃபுட்பாலுக்கு சொன்னேன், ஓகேவா, ஃபுட்பால் கிக் பண்ணால் வந்து ஃபுட்பால் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னேன், அதே மாதிரி தான். இப்போ இங்கே வந்து தள்ளனா வந்து தமனா வந்து மூவ் ஆகும். ஒரு ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்ட் தள்ளி விட்டா அது மூவ் ஆச்சுன்னா அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, அப்படி மூவ் ஆகலை அப்படின்னு சொன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரிஞ்சிருச்சா, ஓகேவா, ராசி குஸ்ட் தமன்னா. அது நான் டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட்க்கு வந்து நான் டிஓ போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். தெரியுதா, இப்போ பிளேயிங் இஸ் மை ஹாபி. ஓகே, பிளேயிங் விளையாடுறது வந்து என்னோட பழக்கம். இப்போ வந்து ஹேபிட்டுக்கும் ஹாபிக்கும் என்ன, ஹேபிட்க்கும் ஹாபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹாபினா நீயே வந்து விருப்பப்பட்டு பண்ணுறது, ஓகேவா, ஓகேவா, நீ உனக்கு பிடிக்கும் அது, நீ விஷ் பண்ணி பண்ணுறது. ஹேபிட்னா நீ பண்ணுறதில்ல, உனக்கு விஷ் பண்ணுறதில்ல, உனக்கு அந்த பழக்கம் வந்து வந்துருச்சு, ஓகேவா, பண்ணி பண்ணி அப்படியே வந்து அந்த பழக்கம் வந்துருச்சு. ஹாபினா நீ விஷ் பண்ணி பண்ணுறது. ஓகே, பிளேயிங் கிரிக்கெட் இஸ் மை ஹாபி. பிளேயிங் கிரிக்கெட் ஐஎன்ஜி போட்டு ஜெரண்டா யூஸ் பண்ணியிருக்கேன், GERUN ஜெரண்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன், ஓகேவா. பிளேயிங் கிரிக்கெட், கிரிக்கெட் வந்து ஒரு ஒரு விளையாட்டோட பேர். பிளேயிங் கிரிக்கெட் சப்ஜெக்ட் இது ரெண்டுமே, ஓகேவா. வேர்ப், வேர்ப் வந்து இஸ், மெயின் வேர்ப் இந்த சென்டென்ஸோட மெயின் வேர்ப். மை ஹாபி கிரிக்கெட், கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டா மீனிங் வந்து கம்ப்ளீட்டாக வராது. மீனிங் கம்ப்ளீட் ஆகணும், ஃபுல்லாக பண்ணோம், ஃபுல்லாக எழுதணும். இந்த ஒரு வார்த்தை போட்டால் மை, பிளேயிங் கிரிக்கெட் இஸ் மை, நான் வந்து கிரிக்கெட் விளையாடுறேன், நான் வந்து கிரிக்கெட் விளையாடுறது வந்து எனக்கு ஹாபி. அந்த ஹாபி போட்டால் தான் வந்து கம்ப்ளீட் மீனிங் வரும். கிரிக்கெட் விளையாடுறது வந்து எனக்கு என்னோட ஹாபி அப்படின்னு வந்து சொல்கிறான். கிரிக்கெட் விளையாடுறது வந்து என்னோட ஹாபி, ஓகேவா. நெக்ஸ்ட்டு, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹீ த்ரோ தி பால். ஹீ த்ரோ, நான் வந்து என்ன பண்ணா, த்ரோ பண்ணா, த்ரூ, ஓகேவா, நான் த்ரூ எழுதியிருக்கேன். த்ரூ வந்து பாஸ்ட் டென்ஸ், ஓகேவா, V2, ஓகேவா, V2. இதெல்லாம் சொல்றேன்னா நெக்ஸ்ட் வர போற வீடியோஸ்ல வந்து எல்லாம் இன்னும் டீட்டெயிலாக நடத்துறேன். ஹீ வந்து சப்ஜெக்ட், அவன் வந்து த்ரோ பண்ணா, என்ன த்ரோ பண்ணா, பால் த்ரோ பண்ணா, ஓகேவா. இவன் த்ரோ பண்ணதுக்கு அப்புறம் அந்த பால் வந்து என்ன ஆச்சு, மூவ் ஆச்சு, ஓகேவா, அது வந்து ஆப்ஜெக்ட். ஓகே, புரிஞ்சுதா. அடுத்த இப்போ வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷீ த்ரோ, ஷீ த்ரோ, அவன் வந்து த்ரோ பண்ணா, அந்த பொண்ணு வந்து த்ரோ பண்ணா, என்ன த்ரோ பண்ணா, ஃப்ளவர், ஃப்ளவர் வந்து போட்டான். யாருக்கு, யார் மேலே போட்டது, ஆன் மீ, என் மேலே வந்து அந்த பொண்ணு வந்து த்ரோ, பொண்ணு வந்து த்ரோ பண்ணா, என் மேலே வந்து என்ன போட்டான், பூல், சாரி ஃப்ளவர். ஷீ, ஷீ வந்து ஒரு பொண்ணு, த்ரோ வந்து வந்து ஒரு வேர்ப், ஓகேவா, அது வந்து V2. ஷீ த்ரோ தி ஃப்ளவர், ஒரு ஒரு பூ வந்து என் மேலே போட்டான், என் மேலே வந்து அந்த பொண்ணு போட்டுருச்சு, ஓகேவா. ஷீ வந்து சப்ஜெக்ட், வேர்ப் வந்து த்ரோ, ஓகேவா, த்ரூ வந்து வேர்ப், வி. தி ஃப்ளவர் இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட்.
இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு த்ரோ பண்ணிச்சு, என்ன த்ரோ பண்ணிச்சு, அந்த ஃப்ளவர் த்ரோ பண்ணிச்சு. அந்த த்ரோ பண்ண அந்த ஃப்ளவர் வந்து என்ன ஆச்சு, அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொன்று இடத்துக்கு போயிடுச்சு. என்கிட்ட இருந்து அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுகிட்ட இருந்துச்சு, என்கிட்ட வந்துருச்சு அந்த ஃப்ளவர். ஓகேவா, சப்ஜெக்டோட எஃபெக்ட், ஓகேவா, சப்ஜெக்டோட எஃபெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் மேலே பட்டா பட்டி வந்து அந்த மூவ் ஆச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட், அதுக்கு தான் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒரு இடத்துல இருந்து இன்னொன்று இடத்துக்கு மூவ் ஆச்சு, யார்கிட்ட வந்துச்சு, என்கிட்ட வந்துருச்சு. நான் யார் இங்க, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரியுதா, ப்ரொனவுன் வந்து எப்பவுமே வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்க்கு மோஸ்ட்லி வந்து ப்ரொனவுன் இருக்கும். ஓகேவா, மோஸ்ட்லி 90% வந்து ப்ரொனவுன் தான் இருக்கும். ஆன் மீ, மீ வந்து ஒரு ப்ரொனவுன். டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்ன, அந்த பொண்ணு வந்து த்ரோ பண்ணிச்சு, என்ன த்ரோ பண்ணிச்சு, ஃப்ளவர் த்ரோ பண்ணிச்சு. அந்த ஃப்ளவர் வந்து மூவ் ஆச்சு, மூவ் ஆச்சு யார்கிட்ட வந்துச்சு, என்கிட்ட வந்துச்சு. நான் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா ஃப்ளவர். ஓகேவா, புரிஞ்சுதா. இப்போ பாருங்க, இங்க வந்து டிஓ இருந்துச்சு, டைரக்ட் ஆப்ஜெக்ட் பிடிச்சிட்டோம். இங்க வந்து ப்ரொனவுன் இருந்துச்சு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பிடிச்சிட்டோம். இங்க வந்து ஓசி இருக்குதே, இது என்ன புதுசா, ஹீ த்ரோ தி பென். அவன் வந்து என்ன பண்ணா, என் மேல வந்து ஒரு த்ரோ பண்ணா, என்ன த்ரோ பண்ணா, ஹீ த்ரோ தி பென். பென் வந்து த்ரோ பண்ணா, அந்த பென் வந்து எப்படி த்ரோ பண்ணா, ஹார்டா த்ரோ பண்ணா, ரொம்ப ஃபோர்ஸா த்ரோ பண்ணா. ஓகேவா, அப்படியே எனக்கு அடி விழுந்த மாதிரி, ஹீ த்ரோ தி பென், ஹீ த்ரூ. ஓகேவா, ஹீ த்ரூ தி பென் ஹார்ட் ஆன் மீ. யார் மேல போட்டான், என் மேல போட்டான். நான் வந்து ப்ரொனவுன், அதனால வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்துச்சு. பென் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆச்சு. ஓகேவா, என்கிட்ட இருந்து ஹீத்ரோ, அவங்ககிட்ட இருந்து என்கிட்ட வந்துருச்சு, அதனால வந்து மூவ் ஆச்சு அந்த பென். அதனால வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். வேர்ப் வந்து யாரு, மெயின் வேர்ப் இந்த சென்டென்ஸோட வந்து த்ரூ, ஹி த்ரூ தி பென் ஹார்ட். ஹார்ட்னா ஹார்டா, ரொம்ப ஃபோர்ஸா வந்து பண்ணா. இது வந்து ஓசி. ஓசினா என்ன, ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓனா ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா, ஆப்ஜெக்ட் பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆப்ஜெக்ட் வந்து எந்த மாதிரி வந்துச்சு, ஹார்டா வந்துச்சு, ஃபாஸ்டா வந்துச்சு. ஓகேவா, ரொம்ப வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்துச்சு, ஹார்ட். ஓகேவா, ஹார்ட் ஆன் மீ, அதுல வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், ஆப்ஜெக்ட் பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். நான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்க, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அபவுட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இஸ் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா, மாம் ஸ்மைல்டு எ லாட், மாம் வந்து சிரிச்சாங்க. ஓகேவா, மாம் சிரிச்சாங்க, பாஸ்ட் டென்ஸ். எப்படி சிரிச்சாங்க, அதிகமாக சிரிச்சாங்க, எ லாட். ஓகேவா, மாம் சிரிச்சாங்க, அது வந்து கம்ப்ளீட் ஆகல சென்டென்ஸ். ஓகேவா, எக்ஸ்ட்ரா இருக்கு சென்டென்ஸ், அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு என்ன இருக்கு, இது எ லாட். எ லாட்னா எப்படி சிரிச்சாங்க, அதிகமாக சிரிச்சாங்க. இது போட்டால் சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா, எ லாட் போட்டால் சப்ஜெக்ட் சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. மாம் வந்து சப்ஜெக்டிவ், ஸ்மைல் வந்து வெர்பு, எ லாட் வந்து சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட். இது போட்டால் ஃபுல் மீனிங் வந்து கம்ப்ளீட் ஆகும் சென்டென்ஸ். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹீ ஹர்ட் யூ, அவன் வந்து என்ன பண்ணா, ஹர்ட் பண்ணா. யாருக்கு பண்ணா, அவனுக்கு பண்ணா. ஹீ ஹர்ட் யூ, உனக்கு பண்ணா. ஓகேவா, ஹீ ஹர்ட், ஹர்ட் பண்ணா. யூ சப்ஜெக்ட் வந்து ஹீ, வெர்ப் வந்து ஹர்ட். ஆக்ஷன் நடக்கும் இல்லையா, சம்டைம்ஸ் வந்து மென்டல் ஆக்ஷன் கூட ஆகும். மனசு வந்து துக்கம் வந்துருச்சு, ஹர்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றது இல்லையா, எனக்கு மைண்ட், என்னோட மனசே சரியில்லை அப்படின்னு சொல்றது இல்லையா, அதுதான் வந்து ஹர்ட். ஹர்ட் பண்ணிட்டான், யார் பண்ணது, டைரக்ட் ஆப்ஜெக்ட். இவன் வந்து சப்ஜெக்ட் வந்து உனக்கு பண்ணான். ஓகேவா, அவன் வந்து உனக்கு ஹர்ட் பண்ணான். இந்த சென்டென்ஸோட மீனிங், அவன் ஹர்ட் பண்ணான். யாருக்கு பண்ணான், உனக்கு பண்ணான், அவன் வந்து உனக்கு ஹர்ட் பண்ணான். ஓகேவா, இப்போ வந்து சப்ஜெக்ட் என்ன பண்ணியிருக்கான், ஹர்ட் பண்ணியிருக்கான். யாருக்கு பண்ணியிருக்கான், உனக்கு பண்ணியிருக்கான். நீ வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா, இந்த இடத்துல வந்து நீ என்ன, டைரக்ட் ஆப்ஜெக்ட், ப்ரொனவுன் தான். ஆனால் இதுக்கப்புறம் வந்து எதுவுமே கிடையாது, அதனால வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரல, இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்துச்சு. நீ மட்டும் தான் இருக்கிற, டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும். ஓகேவா, டைரக்ட் எதுவுமே, டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாமல் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வராது. அதனால வந்து நீ மட்டும் தான் இருக்க, அதனால வந்து நீ ஒரு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டிவ் பார்ட்ல வர, அதனால வந்து யூ, நீ வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். யார் ஹர்ட் ஆனது, நீ ஹர்ட் ஆனது. ஓகேவா, அந்த எஃபெக்ட், சப்ஜெக்டோட எஃபெக்ட் என்னாச்சு, யார் மேல பட்டுச்சு, உன்னோட ஓம் மேல பட்டுச்சு. ஓகேவா, அதனால வந்து நீ டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரிஞ்சிருச்சா, இப்போ கீழே பாரு. ஐ ஆம் ஹர்ட், ஹர்ட் யார் ஆறது, நான் ஆறது. ஓகேவா, ஐ ஆம், ஆம் ஹர்ட், ஏன் எனக்கு வந்து
நான் வந்து ஹர்ட் ஆயிட்டேன் நான் என்னன்னு ஹர்ட் ஆயிட்டேன். அது வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இங்க ஹர்ட் ஆனது யாரு? நான். என் பத்தி வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஹர்ட் ஆயிருக்கேன். அதுதான் வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இது போட்டா ஃபுல் மீனிங் வரும். நான் ஆனே, என்ன ஆனே? ஹர்ட் ஆனே. ஓகேவா? அதுதான் வந்து ஃபுல் மீனிங் கொடுக்கும். அதுக்கு தான் வந்து சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்வி இருக்குது, எம்வி இருக்குது, பிஓ இருக்குது. என்னது இது? பிஓ இருந்தா, பிஓ இருந்தா என்ன மீனிங் வரும்? பிஓக்கு என்ன அப்படின்னு வந்து ஒரு உங்க மைண்ட்ல வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். கவனிங்க, ஐனா சப்ஜெக்ட் நான். ஓகேவா? ஆம் வந்து ஹெல்பிங் வேர்ப். ஓகேவா? ஹெச்வினா ஹெல்பிங் வேர்ப். வெயிட்டிங், வெயிட்டிங் வந்து இந்த சென்டென்ஸ்ல வந்து மெயின் வேர்ப். ஓகேவா? மெயின் வேர்ப்க்கு எம்வி போட்டிருக்கேன். ஃபார் வந்து ப்ரிபோசிஷன். ஓகேவா? ஃபார் வந்து ப்ரிபோசிஷன். இந்த இந்த வீடியோக்கு முன்னாடியே வந்து நான் சொன்னேன், வீடியோ இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட் கூட இருக்குது. ஆப்ஜெக்டிவ் பார்ட்ல நாலஞ்சு இருக்குது. அதுல வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட் இருக்கு, ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இருக்குது, சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட் இருக்கு, ஆப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட் இருக்கு. இவ்வளோ இருக்கு. ஓகேவா? இது வந்து ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷன் என்ன? சின்ன வார்த்தை, வேர்டு. சின்ன வேர்டு என்ன இங்கே இருக்குது? ஃபார் இருக்கு. அதனால வந்து அது ப்ரிபோசிஷன். சின்ன வார்த்தைகளுக்கு வந்து ப்ரிபோசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ரயான், ரயான் வந்து ஆப்ஜெக்டிவ். ஓகேவா? இங்க வந்து சப்ஜெக்டோட ஆப்ஜெக்டிவ் பார்ட்ல வரான். இங்க சப்ஜெக்ட் யாரு? நான் யாருக்காக வெயிட் பண்றேன்? ஐ ஆம் வெயிட்டிங். ஐ ஆம் வெயிட்டிங். அது படத்தோட டயலாக் இல்ல, இங்க வந்து சென்டென்ஸ். ஓகேவா? இங்க கவனிங்க, இது கிராமர். ஐ ஆம் வெயிட்டிங். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? ஃபார் ரயான். ஓகேவா? ப்ரிபோசிஷன் இருக்கு இங்க. இங்க வந்து சப்ஜெக்ட பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இல்ல, ப்ரிபோசிஷன் இருக்குது. ப்ரிபோசிஷன் வந்தா ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து நாங்க எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். மை சிஸ்டர், மை சிஸ்டர் கேன் கோ தேர். ஓகேவா? இங்க மை வந்து பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ் ப்ரொனவுன் தான் உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, ரொம்ப ஈஸி தான். இன்னும் நெக்ஸ்ட் வர போற வீடியோஸ்ல நான் வந்து சொல்லுவேன். மை, மைனா நான். சிஸ்டர், என்னோட சிஸ்டர். மை சிஸ்டர், என்னோட சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க? போவாங்க. உங்களால் வந்து அது முடியும். கேன்னா மாடல் வேர்ப். ஓகேவா? கீழே வந்து நான் மாடல் வேர்ப் அப்படின்னு எழுதியிருக்கேன். MODALVERB, மாடல் வேர்ப் அப்படின்னு வந்து நான் எழுதியிருக்கேன். மாடல் வேர்ப். மை சிஸ்டர் கேன் கோ தேர். எங்க என்னோட சிஸ்டர் வந்து அங்கே போவாங்க. எங்க அந்த இடத்துல வந்து போவாங்க. கோ தேர், இடம். ஓகேவா? தேர்னா அந்த இடம். ஓகேவா? இடம்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க, அங்கே அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர். ஓகேவா? கோனா போனோம். ஓகேவா? என்னோட என்னோட சிஸ்டர் போவாங்க. போவாங்க எங்க போவாங்க? அவங்களோட அவங்ககிட்ட வந்து கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா தான் கேன் போடுவாங்க. ஓகேவா? அது வந்து ஒரு தனி டாபிக், அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். மை வந்து ப்ரொசசிவ் ப்ரொனவுன், சிஸ்டர் வந்து காமன் நவுன். ஓகேவா? சிஸ்டர் வந்து காமன் நவுன், மை வந்து பொசசிவ் ப்ரோனவுன், ரெண்டுமே சேர்த்து வந்து இது சப்ஜெக்ட் இங்க. ஓகேவா? கேன் வந்து மாடல் வெர்ப். இந்த சென்டென்ஸ்ல என்ன? கேன் வந்து மாடல் வெர்ப். அங்க போவாங்க. ஓகேவா? போக முடியும். ஓகேவா? அந்த கெப்பாசிட்டி இருக்கு, அப்போதான் வந்து கேன் யூஸ் பண்ணுவாங்க. கோ, கோ வந்து இந்த சென்டென்ஸ்ல வந்து மெயின் வெர்ப். போலாம், போவாங்க. ஓகேவா? போவாங்க, போக முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இது இங்கிலீஷ்ல வந்து சில நிறைய டைம் வந்து மீனிங் வந்து ரெண்டு மூணு வரும். ஓகேவா? ஒரே வார்த்தைக்கு ரெண்டு மூணு வரும். மை சிஸ்டர்ஸ் வந்து என்னோட தங்கச்சி வந்து அங்கே போக முடியும். ஓகேவா? போக முடியும், அந்த போக முடியும். மாடல் வெர்பு, மெயின் வெர்பு தேர். தேர்னா அங்கே. ஓகேவா? சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட். என்னோட சிஸ்டர் போவாங்க. எங்கே போவாங்க? அங்கே போவாங்க. இது போட்டால், எஸ்சி போட்டால் தான் சென்டென்ஸோட மீனிங் வந்து கம்ப்ளீட் ஆகும். சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. ஐ, ஐனா யாரு? நான். மை செல்ஃப்னா நானே. ஓகேவா? நேக்கு தான் வந்து மை செல்ஃப் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஓகேவா? கிராமட்டிக்கல் வேர்டு. ஓகேவா? மை செல்ஃப், செல்ஃப்னா என்ன? இன்டென்சிவ் ப்ரொனவுன். இது மை செல்ஃப் என்ன? இன்டென்சிவ் ப்ரொனவுன். ஓகேவா? ப்ரொனவுன் நடத்தும் போது அப்போ வந்து நான் சொல்வேன் இன்டென்சிவ் ப்ரொனவுன். ஐ
மை செல்ஃப் எல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து நான் அங்கே சொல்வேன். ஐ மை செல்ஃப், இங்கே வந்து ஐ வந்து ப்ரொனவுன், மை செல்ஃப் வந்து இன்டென்சிவ் ப்ரொனவுன், ரெண்டுமே சேர்த்து வந்து இங்கே சப்ஜெக்ட். ஓகேவா, ரெண்டுமே சேர்த்து வந்து நானே ஒரு கார். ஓகேவா, நானே ஒரு கார் வாங்கினோம். ஓகேவா, நானே வந்து ஒரு கார் வாங்கினோம், அவ்வளோதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். புரிஞ்சுதா? இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன? நானே ஒரு கார் வாங்கினோம். ஓகேவா, தெரியுதா கம்ப்ளீட்டா? நெக்ஸ்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ வில் டூ இட், ஐ வில் டூ இட் மை செல்ஃப். மை செல்ஃப் வந்து இங்கே வந்து ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன், இங்கே வந்து சப்ஜெக்டிவ் பார்ட்ல வந்துருச்சு, அதனால வந்து இன்டென்சிவ் ப்ரொனவுன். இங்கே வந்து மை செல்ஃப் வந்து ஆப்ஜெக்டிவ் பார்ட்ல வருது. ஓகேவா, அதனால வந்து ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ஐ வில், நீங்கள் பண்ண வேண்டாம், என்னால் பண்ண முடியும். ஓம் வந்திருக்கு, ஓனா ஃபியூச்சர், நானே பண்ணுவேன், பண்ண போகிறேன் இப்போ. ஓகேவா, என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது. ஐ வில் டூ இட் மை செல்ஃப், நானே பண்ணுவேன், நானே என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஐ வில் டூ இட் மை செல்ஃப், அவ்வளோதான் சென்டென்ஸ். இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்னோட வீடியோ வரும், அந்த வீடியோவில் பாருங்கள். இன்னும் வரப்போகிற வீடியோஸில் இதெல்லாம் உங்களுக்கு புரியலைன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இந்த வீடியோ மட்டும் கம்ப்ளீட்டாக பாருங்கள் போதும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.